நிறைய பெரிய அளவில் செய்து கொண்டிருக்காங்க. 7-8 எடுத்துட்டால் ஒரு கொண்டாட்டம், 11 எடுத்துட்டால் ஒரு கொண்டாட்டம், ஏதாவது ஒன்று சாதிட்டால் ஒரு கொண்டாட்டம். ஊக்குவிக்கணும், சிறு சிறு முறையில் ஊக்குவிக்கணும். அந்த பள்ளி அளவில் தோற்று போனான் அப்படின்னு ஒரு முத்திரை குத்தாமல் அவனை ஊக்குவிக்க பார்க்கணும். எல்லாருக்குமே எல்லா விஷயமும் வந்துடாதுங்க, ஆனால் ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ஒரு தனித்திறமை இருக்குது, அதை அடையாளம் கண்டு. இன்னைக்கு 7 பையனுக்கு ஊக்குவிக்கிறீங்களா, சரி நாளைக்கு அந்த 7 எடுக்காமல் ஆனால் நல்லா பாடக்கூடிய ஒருத்தன் அவனு ஊக்குவிங்க, நல்லா ஓடக்கூடியவன் ஊக்குவிப்போம். அது யார் செய்வா, பள்ளிக்கு நீங்கள் ஆதரவாக இருந்தீங்களா பள்ளி செய்யும். ஆனால் அந்த அவங்களுக்கு அந்த ஆதரவெல்லாம் எங்கேருந்து வரணும், உங்ககிட்ட இருந்து தான் வர வேணும். அதுக்கு என்ன செய்வோம் அப்படின்னு பார்ப்போம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், ஒரு ப்ரொஜெக்ட் பேஸ் லேர்னிங்னு சொல்லுவோம், அல்லது இப்போல்லாம் செயல் திட்ட வடிவில் கற்றுக்கொள்கிறது தான். பிள்ளைங்க செய்முறையில் செய்து பார்த்து கற்றுக்கணும் அப்படின்றது. அப்போ ஒரு பாடத்தை படிக்கிறான், இன்றைக்கி உதாரணத்துக்கு சுற்றுப்புற தூய்மை கேடுன்னு படிக்கிறானுங்கன்னு வைத்துக்கொள்வோமே, குப்பை போடக்கூடாது, போட்டால் இந்த ஆகும், அதனால் விளைவு என்ன, இதெல்லாம் அதை அப்படியே கொண்டு வந்து ஒரு காட்சியகப்படுத்தி, ஒரு பாமிரான்னு சொல்கிறோம்ல, ஒரு சிறு காட்சி செய்யும் பொழுது அந்த பிள்ளைங்களுக்கு அதில் விடுற அந்த ஈடுபாடு, இந்த வகுப்பறையில் கற்ற அந்த கற்பித்தலை விட அவன் சுயமாக கற்றுக்கிறான் இல்லையா, அதுதான் நிலைச்சி நிற்கும். அந்த முத சொன்னேனே, அந்த மாற்று உருவாக்கம் கொடுக்கறது, வகுப்பறையில் அந்த அறிவை வாங்குறாங்க, அந்த அறிவை கொண்டு போய் சேர்க்கும் பொழுது என்ன ஆகுது, அதை செயல்பாடில் காட்டும் பொழுது அதுதாங்க உண்மையான அறிவு, அதை தான் அவனுதுன்னு சொல்ல முடியும் நாளைக்கு. ஆனால் சுற்றுப்புற தூய்மை கெடுப்பதி நிறைய எனக்கு விஷயம் தெரியும், அது தியோரி, அதையே அவன் வடிவமைச்சு கொண்டு வரான், ஒரு படத்தில் கொண்டு வந்து காட்டுறான், வந்து பார்க்குறவங்ககிட்ட விளக்கம் சொல்கிறான், அது அறிவு, அதுதான் அவனை அடுத்த நிலைக்கு கொண்டு போகும். இதற்கு இந்த மாதிரி விஷயம்லாம் செய்யும் பொழுது ஒரு சிறு ஊக்குவிப்பு, அது பள்ளியிலேருந்து வரலாம், ஆனால் நீங்கள் பக்கத்தில் இருக்கிறப்ப அது பெரிய அளவாக போகும். ஒரு வகுப்பு அளவில் செய்கிறத ஒரு பள்ளி அளவில் செய்யலாம், ஒரு பள்ளி அளவில் செய்கிறத ஒரு மாவட்ட அளவில் செய்யலாம், ஒரு மாவட்ட அளவில் செய்கிறத ஒரு மாநில அளவில் செய்யலாம், தேசிய அளவு வரைக்கும் போகலாம், அனைத்துலகம் வரைக்கும் போகலாம். அதுக்கு விதை எங்கே, வித்து எங்கே, அந்த தீப்பொறி எங்கே அப்படின்னா அந்த அந்த பள்ளிக்கூடத்தில் அந்த வகுப்பில், அங்கே தான் உங்களுடைய பங்களிப்பு வருகிறது. இப்போ நான் உங்ககிட்ட காட்டியிருக்கிறது இது பெரும்பாலும் நம்ம அண்டை நாடு சிங்கையில் உள்ள படங்கள், அங்கே இந்திய மரபுடைமை மையம்னு ஒன்று வைத்திருக்காங்க. நம்ம பையன்கிட்ட போய் நீங்கள் நேரம் இருந்த கொஞ்சம் நெருங்கி பேசும் பொழுது நீ யாருன்னு கேட்டு பாருங்கள், ஒன்று பேரை சொல்லுவான், அல்லது இனத்தை சொல்லுவான், அல்லது மதத்தை சொல்லுவான். ஆனால் உன்னோட பெருமை என்ன, நீ யார், உன் பின்னணி என்ன அப்படின்னு கேளுங்க, தெரியாது. ஆனால் நான் போய் சிங்கியில் ஒரு 3-4 நான்காம் ஆண்டு மாணவன்கிட்டயே பேசும் பொழுது கேட்டேன், தமிழ் சரியாக வரலை, ஆனால் அவனுக்கு அவ்வளோ பெருமை தான், அவன் வந்து ஒரு தமிழனாக இருக்கிறதுல அவ்வளோ ஒரு பெருமை தான் சொல்கிறான். எங்கள் முப்பாட்டன்கள்லாம் இந்த ஊருக்கு வர்றப்ப இப்படி இருந்தாங்க, இந்த நாட்டை உருவாக்குறதுல அவங்க பங்கு பெருமைங்க, அந்த பெருமை இருக்கிறப்ப தான் உரிமை கொண்டாட முடியும். இப்போ நாமளே சொல்லிடுவோம், பெரும்பாலும் பேசும் பொழுதே சொல்லுவோம், ஆ நாட்டான் அப்படி, அப்புறம் நாம யார் காட்டானா, அவன் நாட்டானா நாமும் நாட்டான் தான் சொல்லணுமா இல்லையா, அந்த அந்த இது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான். அதனால தான் அடுத்தவங்க பேசும் பொழுது இந்த பிள்ளைங்க தலை குனியறதுக்கு காரணம், அவன் அவனோட பின்னணியில் அவனோட மரபில் பாரம்பரியத்தில் பண்பாட்டில் என்றைக்கு அவன் பெருமை கொள்கிறானோ அன்றைக்கி தான் அவன் தலை நின்று நிற்பான். அதுக்காக அந்த சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நீங்கள் வரணுன்ற, ஏன் பள்ளிக்கூடத்தில் அதுக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்குது, ஒரு பாடத்திட்டம் இருக்குது, ஒரு கருப்பொருள் இருக்குது, இந்த அடிப்படையில் தான் நீ போதிக்கணும் ஒரு கட்டாயம் இருக்குது, அதுக்கு ஒரு பரிச்சயம் இருக்குது. எங்களுக்கு 1008 கட்டுப்பாடுகள், உங்களுக்கு ஒன்றும் கிடையாது, நீங்கள் கொண்டு வரலாம். பள்ளி நேரத்தை விட்டு வெளியே செய்வோம் இன்றைக்கி ஒன்று, எல்லாம் ஒரு நாளைக்கு பாரம்பரிய உடையில் வாங்க, அல்லது ஒரு நாளைக்கு ஒருத்தரை கொண்டு வந்து வைத்து வேட்டி கட்டுவது எப்படின்னு பயலுங்களுக்கு சொல்லிவிட்டாங்க, பையன் பெல்ட்டை போட்டு கட்டி சாரவங்க மாதிரி கட்டிக்கிட்டு வரான், இன்றைக்கி வேட்டிக்கு சாரவங்க வித்தியாசம் தெரியாமல் போச்சு வர வர. அப்போ நம்ம சொல்லித்தரணுமா இல்லையா, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், அது வந்து நீங்கள் வந்து தூவி விட்டீங்கன்னு வைத்துக்கோங்க, அது விருட்சமாக வளர்ந்துடும். ஆசிரியர்கள் பெரும்பாலும் தடை சொல்ல மாட்டாங்க, சந்தோஷப்படுவாங்க. நீங்கள் அதுவும் நீங்களாம் எல்பிஎஸ்லாம் போனீங்கன்னா உங்களை பார்த்து எழுந்து நின்று வணக்கம்னு சொல்கிறாங்களா இல்லையா, அப்போ நீங்கள் சொல்கிறப்ப நிச்சயமாக கேட்பாங்க, அவ்வளோ பெரிய ஆற்றல் உங்கள் கையில் இருக்குன்னு சொல்ல வரேன். அடுத்தது பாருங்கள், இந்த செய்முறை பயிற்சி சொன்னேன், வகுப்பறையில் அடைஞ்சு கிடந்து செய்கிறதுக்குள்ள ஒரு சில நாட்கள் கொண்டு ஒரு முகாம் செய்யலாமே, ஒரு கேம்ப் செய்யலாமே,
அது பள்ளிகளில் செய்கிறாங்க இல்லைன்னு சொல்லலை. அது இன்னும் கொஞ்சம் சீரிய முறையில் எடுத்துகிட்டு போனோம். ஏன்னா நம்மக்கிட்ட இருக்கிற அந்த நட்பு வட்டாரத்தில் திறனாளிகள் இருப்பாங்க, ஒரு ஒரு துறையில் கெட்டிக்காரங்க இருப்பாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, நாங்கள் படிக்கிற காலத்தில், நாங்கள் ஃபோம் ஒன் ஃபோம் டூலாம் படிக்கிற காலத்தில், இன்றைக்கி வந்து தீயணைப்பு பற்றி படித்தோமா, பொம்பாலேருந்து ஒருத்தர் வருவார், ஒரு லாயரை பேசுகிறோமா பேசுவார். அதனால தான் இந்த மூணு துறையில் நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கோம் இன்ன வரைக்கும். ஆனால் டாக்டர் ஆயிரணும், இன்ஜினியர் ஆகணும், லாயர் ஆயிரணும் இல்லையா, மற்ற எதுவும் ஆயிடக்கூடாது. ஸோ ஒரு ஒரு வட்டத்துக்குள்ளே மாட்டிக்கணும். ஏன்னா நமக்கு வந்த முன்னுதாரணங்களாம் அப்படி இருந்தாங்க அந்த காலத்தில். ஸோ அதை மீண்டும் உயிர்ப்பிக்கணும். அப்போ யார் ஒரு ஆசிரியருக்கு எத்தனை பேர் தெரியும், எத்தனை இடத்துல அவருக்கு கான்டாக்ட் இருக்கும், உங்களுக்கு இருக்கக்கூடும். ஒரு போலீஸ் அதிகாரிக்கிட்ட உங்களுக்கு ஒரு நல்ல நட்பு இருக்கலாம். ஒரு நாளைக்கு அந்த போலீஸ் அதிகாரியை பள்ளிக்கு வர சொல்லுங்கள், வகுப்பறையில் உட்கார சொல்லுங்கள், பேச சொல்லுங்கள், மாணவர்களை கேள்வி கேட்க சொல்லுங்கள், நீங்கள் பின்னால் நில்லுங்க. அப்போ எவ்வளோ விஷயங்கள் போய் அவங்களுக்கு செய்கிறோம். அவங்க வகுப்பறையில் வெறும் கற்றல் கற்பித்தலாக நடத்தி கொண்டு இருக்கிறத விட செய்முறை பயிற்சி தாங்க. எப்பயும் செய்து பார்க்கும் பொழுது தான் அதை நம்ம நிறையா உள்வாங்க முடியும், அதுதான் பயனாக இருக்கும். அதே போல் தான் அந்த வெளி நடவடிக்கைகள், இதுக்கெல்லாம் நிறைய பணம் தேவைப்படும். ஒரு ஆசிரியர் வந்து மாணவர்கள்ட்ட கேட்கலாம், ஒரு சிலர் கொடுக்க முடியும், ஒரு சில பெற்றோர்களால் முடியாது. அதனால் அந்த மாணவன் அந்த தண்டனைக்கு ஆளாகக்கூடாது இல்லையா, அந்த வாய்ப்பை இழக்கக்கூடாது. அதுக்கு நீங்கள் பக்கபலமாக வரலாம். அதே போல தான் இந்த எல்லா நிலையிலையும் இந்த செய்முறை, இந்த சமகாலத்துக்கு ஏற்ற கல்வி, ப்ராக்டிக்கல் நாலேஜ்னு சொல்லுவோம், எதை படித்தாலும் அது அவனுக்கு பயன்பாடாக இருக்கா இல்லையான்னு யோசிக்கணும். நல்லா இருக்கு, ஆர்வம் முட்டுறதா இருக்கா, இருக்குது. அப்போ நாம் என்ன பண்ணலாம், அந்த இது தொடர்பான சில விஷயங்கள், ஒரு உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல செஃப் இருப்பார், நல்லா சமைக்கக்கூடியவர். மணிக்கும் நேரம்ச்சா, நேரம் இருக்கு, சரி விரைவாக முடிச்சிருங்க. சரி சரி, அது வரைக்கும் மாணவர்களை முடிச்சிருவோம். ஆசிரியர்களை பற்றியும் நிறையா பேசியிருந்தோம். முதலாவது இந்த பணியிட பயிற்சி, இதுக்கு வந்து அரசாங்கத்தெல்லாம் கொடுக்குறாங்க இல்லைன்னு சொல்லலை, ஆனால் போகாதுங்க. மொதல் அவர் மனோ வேற சொன்னார், குறைஞ்சது 7 மணி நேரம் கட்டாயம், ஆனால் 140 மணி நேரம் இருந்தால் தான் அவர் ஒரு திறனாளராக மாறுவார் அப்படின்னு. அந்த போல் அந்த மாதிரி பயிற்சிகள்லாம் வரணும்னு சொல்கிறேன், தொடர் பயிற்சிகள் இருக்கணும். இது பாருங்கள், சிங்கப்பூரில் ஒரு ஆசிரியர் பாடம் நடத்திக்கிட்டு இருக்கிறப்ப பின்னால் அந்த கண்ணாடிக்கு வந்து இந்த போலீஸ் ஸ்டேஷன்லாம் இருக்கும்ல, அதை போல் அங்கேருந்து பார்த்தா தெரியாது, இவங்களுக்கு தெரியாது, அங்கே உள்ளுக்கு இருக்கிறவங்களுக்கு தெரியும். அப்போ பாடம் நடக்கிறப்ப நுண்ணோக்கு நிலையில் மாணவர்களும் பார்க்கலாம், மற்ற வகுப்பில் இருந்து ஆசிரியர்களும் வந்து பார்க்கலாம். இதுவும் அந்த நுண்ணோக்காரை, இதெல்லாம் நம்மக்கிட்ட இல்லை, நீங்கள் யோசிச்சு பார்க்கலாம், இதெல்லாம் செய்யணும்னு அவசியம் இல்லை, இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குன்னு காட்ட வரேன். அப்போ நம்ம போக வேண்டிய தூரம் அதிகம், அதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு மிக மிக அவசியம். அதே போல தான் சிங்கப்பூரில் பாருங்கள், பொங்கலுக்கு வந்து தமிழகத்திலேருந்து வர வைக்கிறாங்க, கரகாட்டக்காரன்லேருந்து கிராமத்து நடத்தும் கூத்து பட்டறை வரைக்கும் நடத்துகிறாங்க. மாடுகளை கொண்டாந்து காட்டு, மாடுகள்லாம் அங்கேயும் மாடே கிடையாது, ஒரே ஒரு கம்பெனி தான் வச்சுருக்காங்க போல இருக்குது. அன்றைக்கு மாடை பயணங்க தொட்டு பார்க்குற ஒரு வாய்ப்பு வழங்கப்படுகிறது, எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங், அனுபவ கற்றல் அங்கே நடக்குது. கட்டடம் உங்களுக்கு தெரியும், இதெல்லாம் அங்கே உள்ளது, கலர்ஃபுல்லாக இருக்குது, மேலேருந்து 3வது மாடியிலேருந்து நான் பிடிச்ச படம் இது. நம்ம இந்த மாதிரி மாணவர்களுக்கு ஏற்ப அந்த சைக்காலஜி தானங்க, பார்த்த உடனே ஒரு ஆசை வரணும், பார்த்து தொடணும்னு இருக்கணும், அங்கே உட்காரணும்னு தோணணும், படிக்கணும்னு தோணணும், பேசணும்னு தோணணும். அங்கே ஒரு மொபைல் லைப்ரரி இருந்தால் ஒன்றும் வசதியாக இருக்கும். அதே போல தான் ஒவ்வொரு இடத்தையும் மேக்சிமைஸ் பண்ணுறாங்க, இரு வகுப்புக்கு இடையில இருக்கலையே அதெல்லாம் வெண்பலகை, ஒயிட் போர்ட் போட்டு, இதெல்லாம் ஒயிட் போர்ட் போட்டு அங்கே என்ன வேணாலும் எழுதலாம். அடுத்தது பாருங்கள், இது ஒயிட் போர்டு தான், பின்னால் வந்து ஸ்டோரேஜ் பொருட்களை வைக்கிற மாதிரி ஒரு எண்ணம், இது வந்து இந்த விஜுவலைஸ் அப்படின்னு சொல்லிட்டு புத்தகத்தை வைத்துட்டு அப்படியே காட்டலாம். அங்கே கொஞ்சம் மாடர்னாக ஒன்றும் முக்கியமாக கொண்டு வந்திருக்கிறாங்க, இது அவங்களோட கணினி கூடம். இது வந்து ஒவ்வொரு வகுப்புலேயும் ஒரு 4-5 இருக்குங்க, ஒவ்வொரு குழுவுக்கும் ஒன்று வைத்திருக்காங்க. மாணவன் உடனே எழுதலாம், படைக்கலாம். இது வந்து பேச்சு போட்டின்னு வந்து அவங்க கருத்து படைக்கிறதுனா உண்மையிலே ஒரு அரங்கில் போய் உட்காந்து எப்படி அவங்க பேசுவாங்க, அதே போல் 2 நாக்காளியை போடுறாங்க, மாணவர்கள் வந்து அவங்க உட்காந்து அவங்க வகுப்பை எதிர்நோக்கி கேள்விகள்லாம் கேட்க சொல்கிறாங்க, ஆசிரியர் வழிகாட்டியாக இருக்கிறார். இது வந்து ஆசிரியர் நின்று பேசுகிற இடம், அது ரோஸ்ரமாக மாதிரி எங்கே வேணாலும் அந்த வகுப்பறைக்குள்ளே நீங்கள் கொண்டு போகலாம். 21வது நூற்றாண்டு வகுப்பறையில் முக்கியமான கூறு என்னென்னா மொபிலிட்டி, அங்கே இங்கே நகர்ற மாதிரி இருக்கணும், தனியாக படிக்கணும், திடீர்னு இணையர ஆகலாம், சடார்னு ஒரு குழுவாக மாறலாம், இப்போ அப்படியே ஒன்றுமே இல்லாமல் மாற்றிடலாம், அதுக்கு ஒரு பக்கமாக தள்ளி வச்சிடலாம், அந்த இடத்துல கீழே உட்காந்து வேலை செய்யலாம், அந்த மாதிரி ஒரு மொபிலிட்டி வேணும். அதற்கு இதை போல் வசதிகள் இருந்தால் நலமாக இருக்கும். இது ஒரு வளர்ச்சி பெற்ற இடம்,
அதனால் அவங்க செய்திருக்காங்க. நான் யோசிச்சு பாருங்கள் இதெல்லாம் இருக்கிறது அப்படின்னு. இப்போ இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம், இதுதான் உங்ககிட்ட சொன்னேன். உங்கள் திறனாளிகள் இருந்தால், நண்பர்கள் இருந்தால் கொண்டு வாங்க, பள்ளிக்கூடங்களில் அறிமுகப்படுத்துங்க, அவங்கள பயன்படுத்திக்கோங்க. நாம் எல்லாம் சேர்ந்து கை கோர்த்து நடந்தால் தான் இது வெற்றி பெறும். அந்த அடிப்படையில் முதல்ல கட்டடம், ரெண்டாவது நம்ம சமுதாயத்தில் இருக்க பிற பங்களிப்பாளர்கள், மூணாவது ஆசிரியர் பணித்திறன் மேம்பாடு, நான்காவது மாணவர்களுக்கு அனுபவம் வாயிலாக கற்பிப்பதற்கு ஒரு வாய்ப்பு, இறுதியாக இந்த முகாம்கள்லாம் சொன்னேன். இதெல்லாம் இருந்துச்சுன்னா பெற்றோர், முன்னாள் மாணவர் சங்கம், அரசு சார் அமைப்பு, தனியார் நிறுவனம், தன்னார்வலர்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து போகும் பொழுது இது எல்லாரையும் அழைச்சி கூட்டு போகிற ஒரு திறன் எல்பிஎஸ் கிட்ட தான் இருக்குது, அந்த சக்தி உங்ககிட்ட தான் இருக்குது. அதனால தான் உங்ககிட்ட இதை சொல்லிக்கிட்டு இருக்கேன். இறுதியாக நம்மகிட்ட என்ன பலம் இருக்குன்னு நீங்கள் தான் அடையாளம் காணணும், அதை கொண்டாடணும், ஆதரவு கரம் நீட்டணும், தூர நோக்கு சிந்தனை. இதோடு நின்றாமல் ஒரு 10 வருடத்தில் எங்கே நிற்க போகிறோன்னு ஒரு இலக்கை வைத்துக்கொண்டு அதை நோக்கி போகணும். கட்டணம்லாம் அதோடு சேர்ந்து வர்ற விஷயங்கள் தான் என்று கூறி ஆதரவுக்கும் அமைதியாக இருந்து கேட்டதுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.